வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் மேடவாக்கம் நேர் சித்தாலப்பக்கம் டிஎன்ஹெச்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, இது கவர்மெண்ட் போர்ட்டலே ஓட்டுங்க. இதில் தான் நம்மளுக்கு ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு, நியூ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற மெயின் ரோடுங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 50 மீட்டர்ஸில் தான் நம்மளோட வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான லொக்கேஷனில் தான் நம்ம வீடு இருக்குங்க. இதாங்க நம்மளோட வீடு. வீட்டோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வீடு ரெடியாக இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பெயிண்ட் ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தர் ஆயிடுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். வீட்டுக்கு முன்னாடி 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் சிட் அவுட் மாதிரி கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் உங்களுக்கு உட்காரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடில் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 பைக் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் வந்துருங்க. சித்தாலப்பக்கம் டிஎன்ஹெச்பி இங்கே கட்டுற வீடுங்களாம் பைக் பார்க்கிங் வச்சு தாங்க வீடு கட்டுவாங்க. சில வீட்டில் பைக் பார்க்கிங் இருக்காது, வீட்டுக்கு வெளியே தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். சித்தாலப்பக்கம் டிஎன்ஹெச்பி இந்த லேஅவுட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். மெயின் டோர் டேக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி மெயின் டோர் தாங்க கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஹால் வந்துருதுங்க. ஹாலோட சைஸ் 10x12 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. லேண்டும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. வீட்டுக்குள்ளே வர மெயின் வாசப்படி ஈஸ்ட் ஃபேசிங் தான். மெயின் டோர் பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் லாக் பண்ணிவிட்டு கூட அந்த விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா வென்டிலேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டெப்ஸ் கீழே உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை நீங்கள் பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எதனா திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் கிச்சனில் தாங்க கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கிச்சன்லேயே ஒரு உட் விண்டோ வித் கிரில்லோடு வந்துருது. லாப்ட் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேட கிரானைட் ஃபினிஷிங்கில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு ஒரு சிங்க்கும் வந்துருங்க. இந்த வீட்டுக்கு போர் 150 அடி போட்டிருக்காங்க. சம்பு 6000 லிட்டரில் வந்துருங்க. இந்த லேஅவுட்டில் நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியாக இருக்குது. கவர்மெண்ட் இந்த லேஅவுட் போடும்போது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோட தான் போட்டிருக்காங்க. கிச்சன் மேடக்கிலையும் கடப்பாக்கல்ல திங்ஸ் வைக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன்லாம் கிரவுண்ட் வாட்டர் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அது ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் ஃப்ளட் அஃபெக்ட் ஏரியாவும் நம்மளுக்கு கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வுட் விண்டோ வித் கிரில்லோட வந்துருதுங்க. டாய்லெட்டுக்கு வெளியே வர வாஷ்பேஷன். டாய்லெட்டோட டோர் பிவிசி டோரில் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 8 ஃபீட் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் நம்மளுக்கு இண்டியன் டாய்லெட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. டேப் பாயிண்ட், வாட்டர் ட்ரிப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்களில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க, சித்தாலப்பக்கம் லொக்கேஷனில் ஃப்ளாட் வாங்குற ரேட்டுக்கு நான் தனி வீடு பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரி என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. இது அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்துடும். சித்தாலப்பக்கத்தில் நீங்கள் ஒரு 2 BHK ஃப்ளாட் வாங்கினாலே 55 லட்சரூபா வந்துடும். இந்த வீடு அதை விட கம்மி ப்ரைஸ் தான். ஸ்டெப்ஸ் கீழே இந்த இடத்துலையும் திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன திங்ஸ் வச்சுக்கலாம். கிரவுண்ட் ஃபோர் நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ ஃபஸ்ட் ஃபோர் பார்த்துலாம். ஃபஸ்ட் ஃபோரில் 2 பெட்ரூம் வந்துருங்க. பெட்ரூமோட டோர் உட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு உட் விண்டோ வித் கிரில்லோடு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வந்துடும். 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. கிரவுண்ட் ஃபோரில் இருக்க ஹால்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட்ஸ் வந்துடும். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 380 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் 950 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். நியூ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், 2 BHK ஹவுஸ் வந்துருங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூமுங்க. பாத்ரூம் டோர் பிவிசி டோரில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 8 ஃபீட் வரைக்கும் ஒட்டிருக்காங்க. டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் வந்துடும். இந்த டாய்லெட்டில் நம்மளுக்கு ஒரு வாஷ் மெஷின் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் இந்த லேஅவுட்லலாம் வீடு கட்டுறவங்க பைக் பார்க்கிங் வச்சு தாங்க வீடு கட்டுவாங்க. சில வீட்டில் பைக் பார்க்கிங்கும் இருக்காது, ஆனால் கார் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கார் விடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த லேஅவுட்டில் பார்க் இருக்குது. இந்த வீட்டுக்காரங்க எல்லாமே அங்கே தான் விடுறாங்க. நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் விட்டுக்கலாங்க. இது நம்மளோட செகண்ட் பெட்ரூமுங்க. பெட்ரூமோட டோர் உட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம், ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பால்கனி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூமில் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு உட் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வென்டிலேஷன் காற்று வசதி நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சித்தாலப்பக்கம் டிஎன்ஹெச்பி இந்த லேஅவுட் நம்மளுக்கு கவர்மெண்ட் போர்ட்டல் லேஅவுட்னால டைட்டில் நம்மளுக்கு கிளியராக இருக்குங்க. இந்த லொக்கேஷனில் லேண்டுக்கு 80% பேங்க் லோன் தருவாங்க. வீட்டுக்கு 90% பேங்க் லோன் நீங்கள் தாராளமாக போகலாம். லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோங்க. நியூ 2 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த வீடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வர பால்கனி. பால்கனி டோர் வாட்டர் ப்யூரிஃபைட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். இந்த லேஅவுட்டில் நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தூரத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷன்லேருந்து மேடவாக்கம் 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தாங்க இருக்குது. கிரவுண்ட் ஃபோர் அண்ட் ஃபஸ்ட் ஃபோர் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டெரஸ் போயிடலாங்க. டெரஸுக்கு போகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 2 வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம், பால்கனிலையும் வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல ஆங்கிள் SST ஃபஸ்ட் குவாலிட்டியில் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃபுல்லாகவே தரக்கொட்டா டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெரஸில் வர டேங்க் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சின்டெக்ஸில் தாங்க வச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டோட ப்ரைஸ் ஓனர் சொல்கிறது 45 lakhs ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா நான் மறுபடியும் சொல்கிறேங்க, 380 square feet லேண்ட் ஏரியா, பில்டப் 950 square feet வந்துருங்க, நியூ 2BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்துருங்க. நம்ம வீட்டிலேருந்து மெயின் ரோட் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 meters தான். நிறைய பேர் 42-45 lakhsல வீடு கேட்டிருந்தீங்க, இது உங்களுக்காக தான். தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.